ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையில் தயாரிக்கப்படும் எண்ணெய் நல்ல கொழுப்பா, அதை பற்றி பார்ப்போம். வேர்க்கடலையில் கொழுப்பு சத்து இருக்கிறது, ஆனால் அது நல்ல கொழுப்பு. உடம்புக்கு தேவையான கொழுப்பு மற்றும் புரத சத்து அதிகமாக உள்ளது. வேர்க்கடலை சாப்பிட்டால் அதிலிருந்து உடம்பில் சேரும் சர்க்கரையின் அளவு மிக மிக குறைவு. எனவே சர்க்கரை வியாதிக்காரர்கள் வேர்க்கடலையை எந்தவித பயமுமின்றி தாராளமாக சாப்பிடலாம். மேலும் வேர்க்கடலையில் உள்ள மெக்னீசியத்திற்கு இன்சுலினை சுரக்கும் ஹார்மோன்களை துரிதப்படுத்தும் தன்மையும் உள்ளது. வேர்க்கடலையில் விட்டமின் ஏ, நீரில் கரைய கூடிய விட்டமின் B3 போன்றவை அதிகமாக உள்ளன. இந்த விட்டமின்கள் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் அவசியமானது. இந்த சத்து பொருட்கள் குறைந்தால் பிறக்கும் குழந்தை நரம்பு கோளாறுகளுடன் பிறக்க வாய்ப்புள்ளது. வேர்க்கடலையில் நைட்ரிக் அமிலம் உள்ளது. வேர்க்கடலையை சாப்பிடுவதன் மூலம் உடம்பில் உற்பத்தியாகும் நைட்ரேட் இரத்த குழாய்களை விரிவடைய செய்கிறது. இதனால் இரத்தம் சீராக இருப்பதோடு இரத்த அழுத்தம் குறையும். வேர்க்கடலை சாப்பிட்டால் அதில் உள்ள உயிர்வேதி பொருட்கள் இப்படி தேவையில்லாமல் இரத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கும் பொருட்களை கல்லீரலுக்குள் தள்ளிவிட்டு விடும். தேவையில்லாத அந்த பொருட்கள் கழிவாகி வெளியேறிவிடும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்பில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கிவிடும். வேர்க்கடலையில் நல்ல கொழுப்பு இருக்கிறது. வேர்க்கடலையை பச்சையாக சாப்பிடுவதை விட வேர்க்கடலையை அவித்தோ வறுத்தோ சாப்பிடலாம். ஆனால் வேர்க்கடலையை எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலையின் தோலை நீக்காமல் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அதில்தான் நிறைய சத்துக்கள் உள்ளது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.